நேரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற மீன் பொறியாளர் திரு காந்தி அவர்கள் இணைத்திருக்கிறார். வாங்க அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் அந்த மின் தடையெல்லாம் வந்து அதிகமா வருது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டு உண்மையா சார்? திமுக ஆட்சிக்கு வந்ததா அல்லது அதுக்கு முன்னாடி இருந்ததா என்பதெல்லாம் பொருள் அல்ல. மின் வெட்டு என்பது போய் நீண்ட காலம் ஆயிற்று. இன்றைக்கு மின்சார பற்றாக்குறை என்பது இல்லை, ஆங்காங்கே மின் தடைகள் ஏற்பட்டு வருகின்றன. இது தவிர்க்க முடியாதது. கோடை காலத்தில் மின் தடை என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இப்பொழுது இருக்கிறது. இது மின் வெட்டாக பார்க்க முடியாது. மின் வெட்டு என்று சொன்னால் அது மணிக்கணக்கில் நீண்டு கொண்டு போகக்கூடியது. இது மின் தடை என்றால் அந்தந்த பகுதியில் ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு மின் தடையைத்தான் நாம் மின்வெட்டு என்று சொல்லுவது சரியாக இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சியில மின் மிகை மாநிலமா தமிழ்நாடு இருந்தது. அதிமுக ஆட்சிக்கு வந்து ஒரு மாசத்துக்குள்ள மின் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே இதுல என்னதான் பிரச்சனை? அதிமுக ஆட்சி காலத்துல மின் தடை வந்து ஏற்படலையா? ஏன் இப்போ திடீர்னு மின் தடை ஏற்படுது சார்? 2008-09 ஆரம்பித்த மின்வெட்டு 10-11 கடுமையாக இருந்தது. 12-13-14 வரை மின்வெட்டு என்பது கடுமையான நிலையை நோக்கி போயிடும். இன்றைய நிலையில் இந்தியாவில் எந்த மாநிலமும் மிகை மின் மாநிலம்தான். எதுவுமே மின்வெட்டுக்கான காரணத்திற்கான தடை அங்கே காரணங்கள் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு உற்பத்தி மிக அதிகமாக இருக்கிறது. 40,000 மெகாவாட் அளவிற்கு இன்றைக்கு தேவையை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அதிகமான உற்பத்தி இருக்கிறது. ஆகவே எந்த இடத்திலும் மிகை மின் மாநிலம் என்பது எல்லா மாநிலங்களுக்கும் இன்றைக்கு பொருத்தமான ஒரு பெயர் தான். ஆக தமிழகம் மட்டும் மிகை மின் மாநிலம் என்று சொல்லிவிடுவது சரியாக இருக்காது. ஆனால் விநியோக கருவிகளிலும் அதில் இருக்கக்கூடிய மின் தொடர் பதிவுகளிலும் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் ஆங்காங்கே சில மின் தடையை கொண்டு வருகின்றன என்பது தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்கிறது. அவற்றிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு புதுமையான மின் கட்டமைப்பை கொண்டவர்கள் தான். ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு தேவை 16,000 அல்லது 17,000 மெகாவாட்டிற்குள்ளாக இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 12,000 மெகாவாட் அளவிற்கு சூரிய ஒளி மின்சாரமும் காற்றாலை மின்சாரமும் இருக்கிறது. சூரிய ஒளி மின்சாரமும் காற்றாலை மின்சாரமும் காலநிலையை பொறுத்தது மனித கட்டுப்பாட்டுக்குள் இல்லாதது. காற்று அடித்து கொண்டே இருக்கும் பொழுது மின்சார உற்பத்தி வந்து கொண்டிருக்கும். அதை சார்ந்து மற்ற மனித சக்தியால் இயங்கக்கூடிய அடல் மின் நிலையமானாலும் புனல் மின் நிலையமானாலும் எரிக்காற்று மின் நிலையமானாலும் நம் சக்திக்கு உட்பட்டது. திடீரென்று காற்றின் வேகம் குறையும் பொழுது அந்த உற்பத்தி குறைந்து போகிறது. அந்த உற்பத்தியை ஈடுகட்டுவது என்று சொன்னால் ஒரு 15-30 நிமிடங்கள் வரை நமக்கு கால அவகாசம் தேவைப்படும். உடனடியாக புனல் மின் நிலையத்தை கொண்டு வந்து விட முடியாது. அதே போல் அனல் மின் நிலையத்தினுடைய உற்பத்தியை உடனடியாக ஒரே நிமிஷத்தினத்தை நாம் கூட்டிவிட முடியாது. அதற்கு 15-30 நிமிடங்கள் வரை நமக்கு தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அந்த மின்சார பழுவை ஒரு 15 நிமிடங்களுக்கோ அரை மணி நேரத்திற்கோ குறைத்து கொண்டு இந்த உற்பத்தியை கூட்டிய பிறகு அந்த உற்பத்தியை சந்திப்பார்கள். இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, ஆங்காங்கே நீண்ட காலமாக பராமரிப்பு இல்லை என்பது ஒரு மறுக்க முடியாத வாதம்தான். ஏனென்றால் இங்கு தொழிலாளர்களே இல்லை என்ற நிலைப்பாட்டில் கோவையில் இருக்கக்கூடிய அத்தனை பொறியாளர்கள் இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலை கடந்த காலத்தில் இருந்தது. மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து நிறைய காரணங்களை பட்டியலிடுறாரு. 9 மாசமா பராமரிப்பு பணிகள் நடக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டோட அடிப்படை ஆதாரங்கள் என்ன? நிச்சயமா ஒரு ஆதாரம் இருக்கு. ஏனென்று சொன்னால் கடந்த 3-4 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 10,000 தொழிலாளர்களை பணியில் அமர்த்துவது என்று கேங்மேன் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதற்கான இன்டர்வியூ எல்லாம் நடத்தப்பட்டாலும் நீதிமன்ற தடை உத்தரவுகள் காரணமாக கால் நீடித்து கொண்டே போயிட்டு தொழில், அதாவது கை இருக்கலாம், கையில் விரல் இருந்தால் மட்டும்தான் நாம் வேலை செய்ய முடியும். விரல் இல்லாத கையை வைத்துக் கொண்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. தொழிலாளர்கள் என்பவர்கள் களப்பணி தொழிலாளர்கள் என்பவர்கள் கையில் இருக்கக்கூடிய விரல்கள் போன்றவர்கள். அந்த விரல் பணிகளுக்கு ஆள் இல்லை என்பது பொழுது எந்த பணியும் ஏற்க முடியாது. பொறியாளர் இருக்கலாம், மேற்பார்வை பண்ணக்கூடியவர்கள் இருக்கலாம், ஆனால் கம்பம் ஏறியோ மின்மாற்றி ஏறியோ செய்யக்கூடிய பணியாளர்கள் இல்லை என்றால் அது வேலை செய்வதற்கான
காரியத்தை நடக்காது. ஆக அந்த தொழிலாளர்களை எடுப்பதற்கு நீதிமன்ற தடை உத்தரவை மூன்றாண்டு காலமாக அரசு கவனிக்கவே இல்லை. தேர்தல் நெருங்கி வந்த பிறகுதான், அது தேர்தல் வாக்குரிமைக்காக இருக்கும் என்ற காரணத்தினால் எல்லா தொழிற்சங்கத்திலையும் அவசர அவசரமாக கூட்டி பேசி அவரிடம் ஒப்புதல் வாங்கி முன்னாள் மின்துறை அமைச்சர் அவர்கள் கடைசி நேரத்தில் தான் அந்த தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் அவர்களை பணியில் அமர்த்தினார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது, இந்த 10 மாத காலத்தில் இருந்த மின்வாரியத்தினுடைய நிர்வாக தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் எந்த சிந்தனையும் இல்லாமல் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவிற்கான ஒரு பெரிய மோதல் உண்டாயிற்று. எல்லா பணியாளர்கள், மேற்பார்வை பொறியாளரிலிருந்து கீழே இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் வரை ஒவ்வொரு மின்வாரிய அலுவலகத்திலும் கூடி நாங்கள் இதை செய்ய மாட்டோம் என்று போராடுகின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். மின்வாரியத்தில் இது போன்ற நிலை என்றைக்குமே ஏற்பட்டதில்லை. மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் எல்லா தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணிநிலை கடந்த காலத்தில் தான் ஏற்பட்டது. அதுபோல இது இந்த இரண்டு காரணங்களாலேயே மின் கடந்த 9 மாதங்களில் மின்வெட்டு பராமரிப்பு மின்துறை அமைச்சரின் வாதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் இருக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஒரு கேள்வி எழுப்புறாரு, நாங்க பராமரிப்பு பணியே செய்யல அப்படின்னா எப்படி இந்த 9 மாசமும் மின் தடை இல்லாம இருந்துச்சு? செந்தில் பாலாஜி அவருடைய குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்னு சொல்றாரு. இது போக பதில் சார், பராமரிப்பு பணிகள் எப்பொழுதுமே கோடை காலத்தில் தான் அதிகம், கோடை காலத்தில் தான் மின்பழு மிக வேகமாக கூடுகின்ற காலம். எல்லாருக்கும் ஏசி ஓட வேண்டும், ஃபேன் ஓட வேண்டும் குறைந்தபட்சமாக. ஆக தண்ணீர் இல்லாத காலத்துல தண்ணீர் இறைப்பதற்கான காலங்கள் இருக்கும். ஆக கோடையில் எல்லா கோடை காலத்திலும் மின்சாரத்தினுடைய தேவை மிக வேகமாக உயரும். அதே நேரத்தில் மின்சாரத்தின் விலையும் வந்து அந்த கோடை வெப்பம் போலவே மிக வேகமாக மேலே ஏறுகின்ற காலம். மின்சாரத்தினுடைய பணி, பராமரிப்பு பணியும் அலை குறை நீக்கு பணியும் அதிகமாக இருக்கின்ற காலம் வந்து கோடை காலமும் அடுத்து மழைக்காலமும் தான். ஆக கோடை காலத்தில் இன்றைக்கு நிறைய பணி மின் குறைகள், மின் தடைகள் வந்திருக்கின்றன. அதை செய்வதற்கான பணிகள் இப்பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து செய்ய வேண்டும். நீண்ட காலமாக மரத்தை வெட்டியில் பாதைகளை சரி செய்வது அல்லது கேபிள்களில் இருக்கக்கூடியவை பில்லர் பாக்ஸில் இருக்கக்கூடிய தடைகள் அதற்கான ஃபியூஸ் வயர்கள் மற்றவைகள் எல்லா விஷயங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு பில்லர் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஃபியூஸ் என்பது அடிக்கடி போகக்கூடியதாக, மின் சுமை கூடும் பொழுது அது ஃபியூஸ் என்பது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ஆப்ரேட் ஆகும். அவர் திரும்ப வந்து அவர் ஃபியூஸ் போடுற வரைக்கும் அந்த இடை மின் தடை என்பது மின் குறை என்பது இருந்து கொண்டிருக்கும். ஆக கோடை காலத்தில் பராமரிப்பு பணிகள் கூடுவது என்பது இயற்கையான விஷயம். ஆக அது இப்பொழுது வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. தொடர்ந்து அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல மின் மிகை மாநிலம் தமிழ்நாடு இருந்ததுன்னு சொல்றாங்க, அந்த அளவு மின் உற்பத்தி நாம செஞ்சோமா இல்ல வெளியில இருந்து மின்சாரத்தை விலை கொடுத்து, இல்ல வெளியில இருந்து மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு மின் மிகை மாநிலம் அப்படின்னு சொல்றோம். மின்மிகை மாநிலம்ங்கிறது அவங்க மின்சாரத்தை அளவுக்கு அதிகமாக கொள்முதல் பண்ணிருக்காங்கிறதுதான் அடிப்படையான உண்மை. அது மட்டும் இல்லை, என்ன விலைக்கு வேணாலும் வாங்கலாங்கிற ஒரு நிலையை எடுத்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. 2011 முன்னாள் முதல்வர் அவர்கள் பதவியேற்ற பொழுது சட்டமன்றத்தில் மின்வாரியத்தின் கடன் என்பது 40,000 கோடி இருக்கிறது என்று சொன்னார். இந்த 40,000 கோடியில் மூலதன செலவு, அதாவது மின் நிலையங்கள் அமைப்பதற்கான வாங்கப்பட்ட கடன் என்பது கிட்டத்தட்ட ஒரு 18,000 கோடி அளவுக்கு இருக்கு. ஆக அதிகமாக கடன் என்று எடுத்துக்கொண்டால் மிக 22,000 கோடி அளவுக்கு தான் இருந்தது. இன்றைக்கு மின்வாரியத்தினுடைய கடன் என்பது 175,000 கோடியை எட்டிவிட்டது. இதில் 30,000 கோடி ரூபாயை தமிழக அரசே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது தவிர அதற்கு அடுத்தாற் போல இருக்கக்கூடிய இன்றைக்கு மாநில மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய கடன் இருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளுக்கான கணக்கியல் வர வேண்டி இருக்கிறது. இவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்வோமேயானால் இன்றைக்கு நம்மளுடைய கடன் என்பது 180,000 அல்லது 85,000 கோடி அளவுக்கு போகக்கூடும். ஆக கடன் என்பதிலிருந்து மீளுவது என்பது மிக மிக சாத்தியம் இல்லாதது. இன்றைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 46 மின் விநியோக நிறுவனங்கள் இருக்கின்றன.
அவற்றில் அதிக கடன் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு மின்சார வாரியம் தான். இதில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், மின்சார வாரியத்தில் இழப்புகள் இருப்பதனால் கடன் என்ற ஒரு கருத்து வரக்கூடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பி இழப்பு என்பது எல்லா சராசரியான கம்பி இழப்பு என்பது 22.07% இருக்கிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கம்பி இழப்பு என்பது 16.47%. அதே போல விற்கப்பட்ட மின்சாரத்திற்கு வசூலிக்கப்படவில்லை என்பது அடுத்த ஒரு இது இரண்டு பகுதியில் தான் மின்சார வாரியத்திற்கு இழப்புகள் வரக்கூடும், அதிகமாக கூடும். விற்கப்பட்ட மின்சாரத்திற்கு பணம் வசூலிக்கவில்லை என்பதை பொறுத்த வரையில் இன்றைக்கு 98.8% இங்கு மின்சார கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு விடுகின்றன. ஆக இழப்பு என்பது மின்சாரத்தினுடைய மின்சார தொழிலாளர்கள் பொறியாளர்களுடைய செயல்பாட்டில் இல்லை. கொள்முதலும் விற்பனையிலும் அதில் இருக்கக்கூடிய விளைவுகளிலும் தனியார்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பலவேறு தனியார்கள் தான் இந்த தனியார் மின் உற்பத்தியாளர்கள் தான் இந்த கடனுக்கான அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இன்றைக்கு கூட கடந்த ஆட்சி காலத்தில் அதானி நிறுவனத்திடமிருந்து சூரிய ஒளி மின்சாரத்தின் விலையை 7.01 வாங்குகிறார்கள். அவர்கள் வாங்குகின்ற அந்த காலகட்டத்திலேயே கூட மின்சார சூரிய ஒளி மின்சாரத்தின் விலை என்பது 4.54, 4.34 மத்திய பிரதேசத்தில் எல்லாம் இருந்தது. ஆனால் அதானிக்கு 7.01 கொடுத்து 645 உலகிலேயே மிகப்பெரிய சோலார் சூரிய ஒளி நிறுவனத்தை நிறுவினார்கள். அந்த கடன் இனி 25 காலத்திற்கு நாம் 7.01 தரப்போகிறோம். ஆனால் இன்றைக்கு சூரிய ஒளி மின்சாரத்தின் விலை என்பது 2.42 வந்துவிட்டது, 1/3 வந்துவிட்டது. ஆக இந்த கடன் என்பது மின்சார கொள்முதலினால் தான் வருகிறது. இன்னொரு காரணத்தையும் சொல்லுவேன், 2013 தேவையே இல்லாமல் 3330 MW அளவிற்கு நீண்ட கால 15 ஆண்டு கால ஒப்பந்தம் போட்டார்கள். அது 4.91 என்ற அளவுக்கு இருந்தது. அன்றைக்கு சந்தை விலை என்பது மிக அதிகத்தில் இருந்து குறைந்து 2.40 அளவுக்கு கூட வந்தது. ஆனால் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் 4.91 போட்டார்கள். இன்றைய வரை 2013 2021 வரை ஒப்பந்தம் போடப்பட்ட அளவுக்கு கூட மின்சார கொள்முதல் செய்யவில்லை. மின்சாரம் கொள்முதல் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒப்பந்தப்படி ஒரு கட்டணத்தை தந்தாக வேண்டும். அந்த கட்டணம் என்பது 4,000 கோடி ரூபாய். அப்போ மின்சார கொள்முதல் செஞ்சதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்றது உண்மைதானே சார்? ஊழல் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, தனியார்கள் அடித்து கொண்டு போகின்ற கொள்ளையை தடுப்பதற்கான அரசுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தன, குறைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தன. அதில் எந்த முயற்சியுமே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. மின்சார வாரியம் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் கூட அது அந்த தனியாருக்கு சாதகமாகத்தான் இருந்ததே தவிர தனியார் மின்வாரியத்தை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு இருக்கவில்லை. மின்வாரியம் அது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அரசியல் அழுத்தம் இல்லாமல் இருக்காது. கடந்த ஆண்டில் கூட நாங்கள் 15,000 கோடி நஷ்டம் இருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு நீண்ட கால ஒரு வெளியீடாக கூட வெளியிட்டோம். இது சட்டமன்றத்தில் அன்றைய மின்துறை அமைச்சரிடம் எழுப்பப்பட்டது. அது அவ்வாறெல்லாம் இல்லை என்று அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள். இன்றைக்கு அதே வழக்கு என்பது இன்றைக்கு தீர்ப்பாயத்திற்கு போய் மின்வாரியத்திற்கு எதிராக முடிவாயிருக்கிறது. ஆக மின்சார வாரியத்திற்கு கிடைக்க வேண்டிய ஒரு 15,000 கோடி, எங்கள் கணக்குப்படி 15,000 கோடி ரூபாய் இனி வருமா என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை கொண்டு சேர்த்து விட்டது. ஆக உத்தரவு வாங்குவதற்கு ஒரு 7 ஆண்டு காலம் நீதிமன்ற போராட்டம், அந்த நீதிமன்ற போராட்டங்கள் முடிந்த பிறகு அதை தணிக்கை செய்து உடனடியாக தீர்வு செய்து கொண்டு போவதற்கு மின்சார வாரியத்தில் எந்த துணக்கையும் ஏற்படுத்தவில்லை. அதற்காகவே நாங்கள் மறுபடியும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு எல்லாம் வைத்த பிறகும் 16 மாத காலமாக அதில் ஒரே பெரிய முன்னேற்றங்கள் வரவில்லை. இது எதை சொல்லுகிறது? இது தனியாருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது, மீண்டும் அவர்கள் நீதிமன்றம் போவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அவர்கள் தீர்ப்பாயத்தில் வாங்கிவிட்டார்கள். இனி இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். ஆக உச்ச நீதிமன்றத்தை தடை உத்தரவு பெறுவோமா இல்லையா என்பதெல்லாம் தெரியாது. இன்றைக்கு அது தொங்கிக் கொண்டிருப்பது வந்து 15,000 கோடி வர வேண்டிய நிலுவை மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஆண்டுக்கான வருவாய் என்பது 5,400 கோடி ரூபாய். இது ஒரு மிகப்பெரிய தொகை. மின்சார வாரியத்துடைய நஷ்டம் என்பது தோராயமாக 12,000 கோடியிலிருந்து 13,000 கோடி இருக்கிறது.
வருவாயில் ஒரு 5,500 கோடி ரூபாய் கூடும் என்று சொன்னால் ஒரு பாதி அளவுக்கு நாம் மின்சாரத்தின் இழப்பு மின் வாரியத்தின் இழப்பை குறைக்க முடியும். ஆக அது போன்ற ஒரு எந்த கணக்கீடும் அது சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 9 மாத காலத்தில் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அனல் மின் நிலையங்கள் எல்லாவற்றிலும் இதுவரையில் அனுபவம் பெற்ற பணியாளர்கள் உள்ள ஒரு ஒப்பந்ததாரர்களை ஊழல் என்ற கணக்கில் அவரை நீக்கிவிட்டார்கள். புதிதாக ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரரை இங்கே கொண்டா வந்து இறக்குமதி செய்திருக்கார். அவருக்கு மின்சார பராமரிப்பு செய்ய முடியவில்லை. இன்றைக்கு அத்தனை அணை மின் நிலையங்களும் 40% அளவுக்கு தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றன. இதுக்கு ஏன் என்ன காரணம் என்று நமக்கு சொல்ல முடியவில்லை. நம் உற்பத்தியை முடக்கிவிட்டு இன்றைக்கு வெளியிலிருந்து தன் மின்சாரத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது இன்னொரு நட்சத்திரக்கான இன்னொரு காரணமாக அமைகிறது. அப்புறம் செந்தில் பாலாஜி நிறைய காரணங்களை பட்டியலிடுறாரு. இன்னும் 10 நாள்ல மின் தடை சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு. போஸ்ட் கம்பம் எல்லாம் இன்னும் சரி செய்யல, நிறைய போஸ்ட் கம்பங்கள் மேல வந்து மரம் எல்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய காரணம் சொல்றாரு. இந்த காரணங்கள் எல்லாம் உண்மையிலே ஏற்புடையதா இருக்கா? தடை என்பது அது போன்ற காரணங்களால் தான் ஏற்பட முடியும். அதிக பழு ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் வருகின்ற காரணம், அதிக வெப்பம் ஏற்படுகிறதாலே பவர் டிரான்ஸ்ஃபார்மருடைய வெப்பநிலை உயர்வும் அப்பொழுது அதை குறைப்பதற்கான ஒரு காரணங்கள். ஆக மின் விநியோக பாதைகள் இருக்கக்கூடியவற்றிலே இருக்கக்கூடிய ட்ரீ கிளியரன்ஸ் என்று சொல்லுவார், மரத்துக்கும் மின் பாதைகளுக்குமான இடைவெளியை நாம் பராமரித்தாக வேண்டும். அந்த பராமரிப்பு வகையில் நிச்சயமாக பணியாளர்கள் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அது போன்ற பணிகள் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கு. இவை எல்லாமே நம் போன்ற நகர்ப்பகுதி இல்லாத கிராம பகுதிகளில் மற்ற பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு இடர்பாடு. சென்னை போன்ற மாநகரங்களில் எல்லாவற்றையும் புதைவடம் உள்ள பகுதி, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தடைகளுக்கு காரணம் என்பது கேபிள் ஃபால்ட். அந்த கேபிள் அதிகமாக மின்பல் எடுக்கும்போது ஏற்படக்கூடிய பழுதுகள் வரக்கூடும், பில்லர் பாக்ஸில் வரக்கூடிய தடைகள் ஏற்படக்கூடும். ஆக இதை 10 நாட்களுக்குள் சரி செய்ய முடியும் என்று சரி செய்யக்கூடிய காரியமாகத்தான் இருக்கின்றன. இந்த காரணங்களை சரி செய்ய முடியும். நிறைவா ஒரு கேள்வி சார், இந்த அணில் வந்து மின்கம்பத்து மேல ஓடுனதுனாலதான் மின் தடை அப்படின்னு சொன்னதை வச்சு செந்தில் பாலாஜி அமைச்சரை வந்து எல்லாருமே கிண்டல் பண்றாங்க, ட்ரோல் பண்றாங்க. ராமதாஸ் அவர்கள் கூட என்ன ஒரு வீணா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் கிண்டல்கள் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான பதிலாக தோன்றுகிறது. அணில் வறுமையானால் ஒரு கம்பியில் அணில் ஓடுவதனால் மின் தடை ஏற்பட்டு விடாது. 2 கம்பிகளுக்கு இடையில் பறவைகளானாலும் அல்லது ஊர்ந்து செல்லக்கூடிய பறவைகளில் 2 கம்பிகளையும் தொட்டால் மட்டும்தான் மின் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. 2வது, அணில் என்பது மரத்தில் வாழும் ஒரு பிராணி. மரம் இருக்கக்கூடிய பகுதியில் நாம் கம்பிகளை கொண்டு போவதில்லை. ஆக மரத்திற்கு கீழாக நாம் எப்பொழுதுமே மின்பாதைகள் அமைக்க மாட்டார்கள். அப்படி மரம் இருந்தால் மின்பாதையை நீக்கிவிடுவது என்பதுதான் இருக்க முடியும். அணில் எப்பொழுதும் இறை தேடி போகுமே தவிர கம்பியை தேடி வரும் என்பது சரியாக இருக்காது. அமைச்சருக்கு யாரோ சரியான தகவலை கொடுக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். அது தவறான, அது சரியான ஒரு பதிலாக நான் பார்க்க முடியவில்லை. எங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் அளிச்சீங்க தமிழ்நிறம் சார்பாக, ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.